பொதுவாக தாவரங்களில் ஒரு சில பகுதிகள் மட்டுமே மனிதர்களால் உணவாக பயன்படுத்த முடியும். ஆனால் மற்ற சில தாவரங்களின் அதன் காய், இலைகள், பிசின், பூக்கள் போன்ற அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகை மரமாக முருங்கை மரம் இருக்கிறது. முருங்கை மரத்தின் இலைகள், பூக்கள், காய்கள் என எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டவை. முருங்கைக்கீரையின் சாறு இரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வைத்திருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு முருங்கையை போன்ற மாமருந்து இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. சோயாவில்தான் அதிகபட்சம் புரதம் கிடைக்கும் என சொல்லி வந்த உணவு ஆய்வாளர்கள் இப்பொழுது முருங்கையை புரதச்சத்து குறைபாடுகளுக்கு பரிந்துரைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மனித உடலுக்கு தேவையான 20 அமினோ அமிலங்களில் 18 அமினோ அமிலங்கள் இந்த கீரையில் உள்ளது. மனித உடலால் தயாரிக்கப்பட இயலாத 8 வகை அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அசைவ உணவுகளில் மட்டுமே கிடைக்கும். அந்த 8 அமிலங்களையும் கொண்ட ஒரே ஒரு சைவ உணவு முருங்கைக்கீரை. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை 1 டீஸ்பூன் நெய்யில் வதக்கி மிளகு மற்றும் ஜீரகம் பொடியில் கலந்து தினமும் காலையில் சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட ஹீமோகுளோபின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும். குழந்தை இன்மை பிரச்சினைக்கு முருங்கைக்கீரை மட்டுமின்றி முருங்கை பூவும் மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது. அது மனித நரம்புகளுக்கு அதிக வலு கொடுக்கிறது. முருங்கைக்கீரையில் தயிரில் இருப்பதை விட 2 மடங்கு அதிக புரதமும், ஆரஞ்சு பழத்தில் உள்ளதைப் போல 7 மடங்கு அதிக விட்டமின் சியும் கிடைக்கிறது. மற்ற கீரைகளைப் போல அல்லாமல் காய்ந்த முருங்கை இலைகளிலும் ஊட்டச்சத்துக்கள் அப்படியே இருப்பதுதான் இதன் இன்னொரு மகத்துவம். நாம் அன்றாட சாப்பிட்டு வரும் உணவை மறுநாள் கழிவுகளாக நமது உடல் வெளியேற்றினால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதாக அர்த்தம். ஒரு சிலருக்கு உடலில் நீர் வற்றி உடல் உஷ்ணமடைந்து மலச்சிக்கல் ஏற்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் முருங்கைக்கீரையை வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் உடல் சூடு தணிவதுடன் மலச்சிக்கல் பிரச்சனையும் விரைவில் நீங்கும். உடலில் வாதத்தன்மை அதிகரிக்கும் போதும் கடின உழைப்பில் ஈடுபட்ட பின்பும் சிலருக்கு உடல் மற்றும் கைகால்களில் வலி ஏற்படுகிறது. இத்தகைய பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் முருங்கை இலைகளை உருவி அதன் காம்புகளை நீக்கிவிட்டு அதன் முருங்கை இலைகளை சேர்த்து மிளகு ரசம் வைத்து சாப்பிட்டால் கை, கால் மற்றும் உடம்பில் ஏற்படும் வலிகள் அனைத்தும் தீரும். எந்த ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ உடலில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் இருந்தால் குழந்தை பிறப்பதில் தடை எதுவும் இருக்காது. தற்காலங்களில் சக்தி இல்லாத மற்றும் கலப்படங்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை அனைவரும் சாப்பிடுவதால் மலட்டுத்தன்மை பிரச்சினை அதிகரித்து வருகிறது. ஆண் பெண் என இரு பாலர்களும் முருங்கை இலைகளை வேக வைத்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் மலட்டுத்தன்மை குறைபாடு நீங்கி குழந்தை பிறக்க வழிவகை செய்யும். இரத்தத்தில் வெள்ளை இரத்த அணுக்கள் குறையும் போது இரத்த சோகை ஏற்படுகிறது. பெரியவர்களை விட இந்த குறைபாடு குழந்தைகளையே அதிகம் பாதிக்கிறது. இதற்கு சிறந்த நிவாரணியாக முருங்கைக்கீரை விளங்குகிறது. முருங்கை இலைகளை நெய்யில் வதக்கி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல இரத்தம் அதிகரிக்கும் மற்றும் உடலும் வளம் பெறும். நாம் சாப்பிடும் உணவை நன்கு மென்று சாப்பிடவும் உணவை செரிமானம் செய்வதிலும் நம் பற்களின் செயற்பாடுகள் இன்றியமையாததாக இருக்கிறது. அத்தகைய பற்கள் உறுதியாக இருக்க வேண்டிய அவசியமும் உள்ளது. முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு பற்கள் உறுதியாகும். ஈறுகள் சம்பந்தமான குறைபாடுகள் மற்றும் உடல் வெப்பத்தால் ஏற்படும் வாய்ப்புண்களும் நீங்கும். நமது இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு திறன் அதிக உருவாகவும், காயப்படும் காலத்தில் இரத்தம் வேகமாக உறையவும், இரத்தத்தில் ஹீமோகுளோபின் சத்துக்கள் அதிகரிக்கவும் இரும்பு சத்துக்கள் இன்றியமையாததாக இருக்கிறது. இந்த இரும்பு சத்துக்கள் முருங்கைக்கீரையில் அதிகம் உள்ளன. எனவே குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறையாவது முருங்கைக்கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டு வருவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தலையில் இருக்கும் முடிகள் நமது உச்சந்தலையை வெப்பத்திலிருந்து காக்கிறது. அத்தகைய தலைமுடிகள் அடர்த்தியாக வளரவும் உறுதியாக இருக்கவும் நமது உணவில் வைட்டமின்கள் மற்றும் புரதச்சத்துக்கள் இருப்பது அவசியம். முருங்கைக்கீரையில் வைட்டமின்கள், புரதச்சத்துக்கள் அதிகம் உள்ளன. முருங்கைக்கீரையை அடிக்கடி பக்குவம் செய்து சாப்பிடுபவர்களுக்கு தலைமுடி உதிராது, முடி நரைப்பது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும். உணவில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் வெளிப்புற காரணிகளால் சிலருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுகிறது. முருங்கைக்கீரையில் தோல் வியாதிகள் மற்றும் இதர தோல் சம்பந்தமான குறைபாடுகளை போக்க உதவும் வைட்டமின்கள், புரதச்சத்துக்கள் போன்றவை அதிகம் நிறைந்துள்ளது. முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவது குறைந்து அனைத்து விதமான தோல் வியாதிகளும் விரைவில் நீங்க உதவுகிறது. குழந்தைகள் பிறந்து 6 மாத காலம் வரை தாய்ப்பால் மட்டுமே குழந்தைகளுக்கு முக்கிய உணவாக இருக்கிறது. ஒரு சில குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பது நின்றுவிடும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கும் பெண்கள் முருங்கை இலையை கொண்டு தயாரிக்கப்படும் பதார்த்தத்தை சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். முருங்கை மரம் மற்றும் முருங்கைக்கீரைகளின் பண்புகளை பற்றி தெரிந்து கொள்ள வந்ததற்கு நன்றி. இது புதிய மலர்.